ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்னிஸ் கிச்சன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாப்பாட்டிலேருந்து சப்பாத்தி வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அண்ட் ரொம்பவே ஹெல்த்தி, அண்ட் பசங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அண்ட் உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ். வச்சு என்ன ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். கடுகு காக்காண்டி, உளுத்தம்பருப்பு 4 4, காஞ்சி மிளகாய் 2, கருவேப்பிலை, தக்காளி 1/2 தக்காளி, கொஞ்சம் அம்பது கிராம் பாசி பருப்பு, 25 கிராம் கடலைப்பருப்பு, ரெண்டையும் வேக வச்சுருக்கேன். அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். காமூலி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஜீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், அரை டீஸ்பூன் சாம்பார் தூள். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் போய் அரைச்சி வச்சேன். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். புடலங்காய் கூட்டு வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது ரொம்ப 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 ஹெல்த்தி. ஸோ வாங்க நம்ம டேரக்டா ஃபைனலா எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புடலங்காய் கூட்டு வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அண்டு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, அண்டு சாப்பாட்டுக்கெலாம் நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்ஸ் வாட்சிங். பை, ஹாவ் எ குட் டே. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.